நம்ம நம்ம பக்கத்துல இருக்கிற விஷயங்கள்ல எதுவுலயும் ஒருத்தர் கவனம் வைக்கிறது இல்லை. நம்ம நாட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க, ஒரு தெரு மூளைக்கு போய் பாருங்க, ஒரு நாலு இந்திக்காரன் வேலை செஞ்சிருக்கு, தொழில் பண்றாங்க, டெய்லி 2-3000 சம்பாதிக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம 30 வயசு ஆயிடுச்சு, என்ன வேலை செய்யறது தெரியல, பேனா அதுகிட்ட போய் பாருங்க, எட்டி வாசிடுவோம், அது உனக்கு நான் பால் கொடுக்கற கடை பிறந்தா நான் என்ற கண்ணுக்குட்டி கொடுக்க பிறந்தேன் அப்படின்னு. கரும வினைனா என்னன்னா, கருவை மாலின் கண் விட்டு விரயம் செய்த காரணத்தினால் ஏற்பட்ட வினைகள் எல்லாம் கரும வினைகள். புரிஞ்சுதான். வாழ்க வளமுடன் சிலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 25வது நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரிய பயணத்துல. 144 நாள் சேலஞ்சில 25 நாட்கள் வேக வேக வேகமா கடந்து வந்திருக்கோம். பல சகோதரர்கள் ஆரம்பித்தது முதல் இதுவரையில் மனம் தளராது உறுதியா நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. அந்த வியூஸ் கவுண்ட் முதல்ல எப்படி ஆரம்பிச்சதோ, ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்குது. எல்லோரும் பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். அனைவருமே நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபத்தன்று நம்ம மீட் பண்ண போறோம். 144 நாள் வெற்றிகரமா கடந்து ஒரு திருக்கோவிலுக்கு மாலை இட்டு செல்வது போல, நமக்காக நம்முடைய உயிருக்காக நாமே எடுத்துக்கொண்ட இந்த கமிட்மெண்ட்டை உறுதியாக நிறைவு செஞ்சு பிரம்மசரியத்தில் நிலைத்த சிவ தெய்வங்கள் அனைவரையும் நம்ம சந்திக்க போறோம். அன்பான சகோதரர்களை, உறுதியா வாங்க. இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள்ல நம்ம மனசு ஒரு 1/2 மணி நேரம் தடுமாறுனா அப்படியே லாக் ஆயிரும். அதனால உஷாரா இருங்க. வாழ்க வளமுடன். நிறைய கேள்வி பதில்கள் திரும்பவும் வந்திருக்கு, வேக வேகமா படிச்சுட்டு வரேங்க. டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அ டிவோட்டி ஆஃப் லார்ட் சிவா. ஹி ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டட் ஆல் தி டெம்பிள்ஸ். ஹி வாஸ் ஒர்க்குட் இன் அ பேங்க். ஹி காட் லோன் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஹிஸ் மெடிக்கல் பர்பஸ், பட் நாட் ஏபிள் டு பே தி லோன் ப்ராம்ப்ட்லி டியூ டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், அண்ட் டுக் லாட் ஆஃப் லீவ். Because of not able to pay the loan, last week he lost his life by suicide. My question is he visited all of the temple regularly and still divine was not helped him? Why? வாழ்க வளமுடன். நான் நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதிலே இருக்கு. உங்களுடைய நண்பர் சிவ பக்தராக இருந்திருக்கின்றார், கரெக்டா? சிவத்தை வெளியில தேடி இருக்கார், ஆச்சுங்களா? காடும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரே அப்படின்னு, முட்டாள்தனமாக தனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான்ங்கிறத முதல்ல அவர் நம்பல. வெளியிலதான் இறைவன் இருக்காருன்னு சுத்தருக்க ஆரம்பிச்சிட்டார். ரெண்டா, அவர் தனக்குள்ள நிலைச்சு தன்னை கவனிச்சுட்டு இருந்திருந்தாருன்னா உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி இருக்கும். வெளி உலகந்தா வாழ்க்கையின் ஓடிட்டு இருக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? ஈசன் யாருடைய கடவுள்ங்க? ஈசன் என்ன, எல்லா மும்மூர்த்திகள் சொல்லுவாங்கல்ல, மும்மூர்த்திகள் இறைவன் யார சொல்லுவாங்க? சிவனை என்னன்னு சொல்லுவாங்க? அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க, ஆச்சுங்களா? அழிக்கும் கடவுள், வெளியில போயிட்டு இருந்தா அழிக்கதான் செய்வாரு. புரிஞ்சுதுங்களா? நம்ம நமக்குள்ள ஐம்புலன் ஆடகத்துள்ளே, ஆச்சுங்களா? நம்முடைய திருமூலர் அழகா சொல்லுவாரு, சிலந்தி வலைக்குள்ள சிலந்தி எப்படி வந்து நடுவுல இருந்துட்டு அந்த சிலந்தியில மாற்ற எல்லா உயிர்களையும் சாப்பிட்டு 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 செரிக்குதோ, அதே மாதிரியே ஈசன் நம்முடைய உயிருக்குள்ள இருந்து இந்த ஐம்புலன்கள் வழியாக நம்ம ஆற்றல் விரயம் செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தை அனுபவிக்க எல்லாவற்றையும் உள்ளிருந்து, ஆச்சுங்களா, உள்ளிருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, அனுபவிக்க ஆற்றல் விரயமாக ஆக ஆக கடைசியில போய் சேர வேண்டியதா? உங்களுக்குள்ள திரும்பி பார்க்கவே இல்லையே. சரி, அப்பவாச்சு ஓரளவுக்கு மருத்துவத்துறையில் மருத்துவ இதுல எல்லாமே பார்த்தாங்க, பண்ணாங்க, லோன் வாங்கின. இறைவன் நம்பலையே, இறைவனை நம்பி இருந்தா, தனக்குள்ள நிலைச்சு தவத்துல நிலைச்சு அவன் பார்த்துக்குவான்னு சரணாகதி அடைஞ்சா குறைஞ்சபட்சம் அவர் காப்பாத்திருப்பாருல்ல. கடைசியில சூசைடு பண்ணிக்கிற நிலைமையில கூட அவர் இறைவனை நம்பலையே, அப்ப கூட இறைவனை நம்பாம முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்னு போயிட்டாரு. கோழைத்தனமா ஒரு வாழ்க்கையில நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னா, சிவபக்தன் சொன்னா அது கேவலம், பிரயோஜனமே இல்லை, யூஸ்லெஸ். சிவபக்தன் என்பது தனக்குள் இருக்கும் உயிரை நேசிப்பவர்கள் தனக்குள்ளாக தவத்தில் தான் நிலைச்சிருப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, இறைவன் பாத்துக்குவார். எனக்கு எது முடியலையா, இறைவன் பாத்துக்குவார். அவன் மேல நம்பிக்கை வச்சா எல்லாமே தானே நடக்குமே. ஒரு 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 வங்கியில் பணிபுரிந்த ஒரு அதிகாரியினால் ஒரு லோனை ஹேண்டில் பண்ண முடியலைன்னா என்ன சொல்றது அப்புறம்? சாதாரண மக்கள் இன்னும் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஆச்சுங்களா? இவர்கள் எல்லாம் போலி பக்தர்கள்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? போலிகள். அதுக்கான தண்டனையை இறைவன் கொடுத்துருவார், உள்ள வாழவே இல்லை.
ஆச்சுங்களா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி திரிந்தால் உள்ளொளி தீயாகி உயிரை எரித்துவிடும். புரிஞ்சுதுங்களா, உள்ளுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒன்ன பேசிட்டு திரிஞ்சிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள இறைவனே நம்பல, வெளியில சோ காட்டிட்டு சுத்திட்டு தெரிஞ்சா அழிவுதான். அது ஈசன் கிட்ட விளையாடிட்டு இருந்தா, நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன், நீ என்று வெளியில் சுத்திட்டு இருக்கிறேன், வெளியில் சுத்திட்டு இருந்தாலே அது மரணம் தான். அப்ப வெளியில் சுத்துறது பெருமையா சிவனை நோக்கி சுத்துறன்னு வேற சொல்லிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய போலி சொல்லுங்க. இறைவன் நமக்குள்ளதான், நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி அருமையா இதுக்கு ஒரு கதை சொல்லுவாரு. அதாவது வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்கல, ஒரு பேங்க்ல இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஒரு முதியவர் ட்ரெயின்ல ஏறி இருக்கிறாரு, அதை திருடன் கண்டுபிடிச்சிட்டான். இவரு வந்து ஏசி கோச்சுக்குள்ள போறாரு. இவன் திருடனும் சரி, எப்படியும் நம்ம நாளை காலையில தான் அடுத்த ஆளு ஏறுவாங்க, நம்மளும் ஏசி கோச்சுக்குள்ளேயே பூந்தரலான்ட்டு உள்ள பூந்துட்டான். 1 லட்சம் ரூபாய் வயசான ஆளு, ஈஸியா தூக்கிடுவான் அப்படின்ட்டு உள்ள போய் ஆப்போசிட்ல படுத்துட்டான். அப்போ முதியவர் வந்து பாத்ரூம் போறாரு வராரு, பாத்ரூம் போறாரு வராரு. இந்த திருடர் என்ன பண்ணாரு, அவரு பெட்டு விட்டு எல்லாம் தேடி 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 பாக்குறான், எங்க பணம் எங்க பணம் எங்க பணம் எங்க பணம், அங்க பணம் இருக்கா இங்க பணம் இருக்கான், எங்கேயுமே இல்ல. கடைசியில வெடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த பயணி ட்ரெயின்ல ஏறாரு, திருடன் வெளியில போய் ஆகும்னு கடைசியில அந்த திருட வந்து முதியவர் காலில விழுந்துட்டான். என்னங்க ஐயா, நீங்க பணம் வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க வச்சிருக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், நான் ஏமாந்துட்டதாவே இருக்கட்டும், ஆனா எங்க தேடியும் கிடைக்கல, நீங்க பாத்ரூம் போயிட்டு வர்றீங்களா அப்படின்னதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, அப்பா நான் வந்து வெளியில எங்க வச்சாலும் நீ வந்து எடுத்துருவீன்னு எனக்கு தெரியும், அதனால உன்ற தலகாணிக்குள்ளேயே வச்சிருக்கிற, நீ கிளம்பினா நான் எடுத்துக்கலான்ட்டு இருக்கிற அப்படின்னாரா. அந்த மாதிரி இறைவனை எங்க 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 எங்கேயும் தேடுறாங்களே, இங்க 7வது வானம் 80வது வானம் அங்க இங்க அந்த இடத்துல இந்த இடத்துல எங்கேயும் இல்ல, இறைவன் நம்ம தலைக்குள்ள நம்ம உயிருக்குள்ள இருக்கிறான். நம்ம வெளியில தேடிட்டு இருந்தா எங்க கிடைப்பான், என்ன ஆகும், போய் 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 ஆடல் விரைய மறைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுதன். அடுத்தது, அண்ணா வணக்கம், குருவே சரணம், எனக்கு 19 வயது ஆகிறது, சுய இன்பம் செய்து பலவீனம் ஆகியிருக்கு, நம் பயிற்சியில் கலந்து பயிற்சி செய்து வருகிறேன், உயிர் சக்தி மேம்பட்ட விளக்கு தியானம் செய்யலாமா, இதை குரு வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லியிருக்கிறார்கள், வள்ளலார் ஐயாவும் சொல்லியிருக்கிறார்கள், மற்றும் எந்நேரமும் புருவ மத்தியில் கவனம் செய்ய வைக்கலாமா, உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஐயா, புருவ மத்திங்கிறது என்ன, உங்களுடைய உண்மையான மனைவி. புருவ மத்திங்கிறது என்ன, உங்களுடைய உண்மையான காதலி. புருவ மத்திங்கிறது என்ன, உங்களுடைய உண்மையான தாய். புருவ மத்திங்கிறது என்ன, உங்களுடைய வாளை. புருவ மத்திங்கிறது என்ன, பராசக்தி. புருவ மத்திங்கிறது என்ன, சிற்றம்பலம். புருவ மத்திங்கிறது என்ன, புருவ மத்திங்கிறது சிதம்பரம். புருவ மத்தி தான் நம்ம எல்லாம் உள்ள ஈசனே காமத்தை எரித்த இடம். புரிஞ்சுதுங்களா, புருவ மத்தியில ஆற்றல் மேல கொண்டுட்டு வந்து தவம் இருந்துட்டே இருக்கலாம், உடல் சூடாகும், சூடானா நல்லது, கொஞ்ச நாளைக்கு சூடாகி இந்த மண்பானை சுட்டப்பானையாக மாறும் வரைக்கும் ஆகும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் நீங்க ஆக்கினை நினைவு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆக்கினையில் துரியத்தில் மேல இருக்கிற முத்துரியங்கள்ல கவனம் செலுத்துவது சால சிறந்தது, எப்பவுமே சிறந்தது. சரிங்களா, அதாவது புறத்தில் கண் கொண்டு நோக்கும் மூடர்கள் புறத்தில் காண்பது என்ன இன்பம், அகத்தில் கண் கொண்டு காணுங்கள் அதுவே இன்பம் அப்படிங்கிற. அகத்துல கண்ணை கொண்டு பாக்குறேன்னு என்ன, புருவ மத்தியம் தான். ஆச்சுங்களா, நமக்குள்ள இறைவனை கவனிக்கிறதுக்கு அவ்வளவு பேரானந்தத்தை இறைவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதுல என்ன கேள்வி, நல்ல விஷயங்களுக்கு கேள்வி வேண்டியது இல்லைங்க, செயல் இறங்கணும். வாழ்க வளமுடன். அண்ணா, நேற்று வீடியோவில் அமாவாசை என்று லஸ்ட் அதிகமாக வராது, பௌர்ணமி என்று அதிகமாகி வரும் என்று சொல்லி இருந்தீர்கள், காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இந்த எனக்கு அனுபவத்துல தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி சமயத்துல நம்முடைய ரத்த ஓட்டமும், நம்ம ரத்த ஓட்டத்துக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, பெண்களின் மாத விடாய்க்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு. பைத்தியம் வந்து பௌர்ணமி சமயங்கள்ல முத்தீருன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அமாவாசை சமயத்துல பௌர்ணமி சமயத்துல அப்படின்ட்டு. அதாவது இயற்கையோடு நமக்கு நேரடி தொடர்பு இருக்குதுங்க, அதனால பௌர்ணமி நெருங்க 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 நமக்குள்ள இந்த ரத்த ஓட்டத்துக்கு அபரிமிதமான பலம் சேர்ந்துருனா, அதாவது ரத்தம் ஒன்னும் நல்ல ரத்தம் ஓடிட்டு இருக்குதும்பாங்க, பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில அதிகமா சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னா காம எண்ணங்கள் அபரிமிதமா வரும். இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த மருத்துவத்துல இந்த காமத்திற்கான மாத்திரைகள் அங்க ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி விடுறதா சொல்லி சொல்லுவாங்க, அரிசஸ் அதிகமா இருக்கும், 24 மணி நேரம் டெம்பரவே சுத்திட்டு இருப்பாங்க. அது போல உடல் முழுவதுமே ஒரு ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டடா பௌர்ணமி சமயத்துல ரொம்ப உடல் முழுவதுமே ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கறது அனுபவத்துல நான் பார்த்தது. அதனால பௌர்ணமி நெருங்கும் போது கொஞ்சம் உஷாராவே இருக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அமாவாசை வரையில பெருசா இருக்காது, பிரம்மச்சரியத்துல ஈஸியா நிலச்சிட்டு வந்துடலாம்.
ஆனா இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துலதான். ஆனா போக போக எல்லாம் சரியாயிரு சரிங்களா. வாழ்க வளமுடன். அனுபவத்துல இயற்கையை கவனிங்க, நீ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கவனிங்க, கவனிச்சுட்டே வந்து நீ இதெல்லாம் செகண்டரி அசிங்களா, இதெல்லாம் செகண்டரி. இதெல்லாம் வந்து ஆபாசத்தை சுத்தமா விட்டு, அந்த தேவையில்லாத உணவுகளை சுத்தமா விட்டு, எல்லாத்தையும் விட்டு 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 வரும்போது இந்த கோள்கள் நம்ம எந்த இடத்துல எல்லாம் நமக்கு கொஞ்சம் எச்சஸான பாதிப்பு கொடுக்குதுங்கிற பௌர்ணமி சமயத்தில் கொஞ்சம் அதிகமான அட்ஜஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அதே அந்த சமயங்கள்ல எச்சரிக்கையாக உணவை குறித்து கொண்டு, இரவு உணவை தவிர்த்து கொண்டு, ரொம்ப கேர்ஃபுல்லா அப்படியே மூவ் பண்ணி தாண்டி வந்துடணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, நான் தினமும் காலையில் அரை மணி நேரம் தியானம் செய்வேன். சில நாட்களில் அரை மணி நேர தவத்திற்கு பிறகு மிகவும் சோர்வாக இருக்கும். அப்போது அப்படியே படுத்து தூங்கி விடுவேன். ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு தூக்கம் தெளிந்துவிடும். ஆனால் என்னால் முழுமையாக தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. மனம் தட் மட்டும்தான் விழித்துக் கொள்கிறது. கண்களை திறக்க முடியவில்லை. கையை அசைக்க வேண்டும் என நினைக்கிறேன், அசைக்க முடியவில்லை. கால்களை அசைக்க நினைக்கிறேன், அசைக்க முடியவில்லை. எழுந்திருக்க மிகவும் கடுமையாக முயற்சி செய்கிறேன், ஆனால் உடலில் சிறிதளவு கூட அசைக்க முடியவில்லை. ஆனால் மனம் நன்றாக வேலை செய்கிறது. யாராவது வருவார்களா, என்னை வந்து அசைத்து எழுப்புவார்களா என்றெல்லாம் நினைத்து ஒரு மாதிரி பயந்து விடுகிறேன். இந்த உணர்வை எப்படி சொல்வது என்று கூட தெரியவில்லையானா, பிறகு சிறிது நேரம் கால்களை அசைத்து முழுமையான தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ள வேண்டும் என கடும் முயற்சி செய்த பிறகு டக்கென்று கால்களை உதைத்து தூக்கத்திலிருந்து முழுமையாக விழித்துக் கொள்கிறேன். பிறகு சாதாரணமாக என்னால் கை கால்களை அசைக்க முடிகிறது. சாதாரண நிலைக்கு வந்து விடுகிறேன். இது போல எனக்கு இதுவரை 3 முறை நடந்திருக்கிறது. அதனால் தியானத்துக்கு பிறகு தூங்குவதை முழுமையாக தவிர்த்து விட்டேன். ஆனால் அதே போல இன்று நடந்தது. எப்படி என்று, நான் தியானம் காலை 4:30 கரெக்டா எழுந்து விடுவேன். ஆனால் இன்று அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். 6:30 இதே போல் மனம் மட்டும் விழித்து கொண்டது. உடல் தூங்குகிறது, கை கால்களை அசைக்க நினைத்து முடியவில்லை. பின் மிகவும் கஷ்டப்பட்டு தூங்கத்திலிருந்து முழுமையாக எழுந்திருக்க வேண்டும் என தொடர்ந்து கால்களை உதைத்து முயற்சி செய்து இறுதியாக விழித்துக் கொண்டேன். இது எதனால் வருகிறது, ஏன் இப்படி நடக்கிறது? வாழ்க வளமுடன். எப்பவுமே காலையில் இந்த பிரச்சனை, நீங்க தூங்கி எழுந்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு 2வது தூக்கத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு அட்ஜஸ்ட் வர்றது, நைட் பெட் ட்ரீம்ஸ் வந்துடுறது. அதிகாலையில தூங்கி எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சு தியானம் தவங்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடி படுத்து தூங்கும் போது இது போல சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வருது. இதுக்கு உடல் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுபடி படுக்காதேன்னு சொல்லுது. எந்திரிச்சு வெளியில வாக்கிங் போயிருங்க காலையில ஆச்சுங்களா. இவ வாக்கிங் போயிட்டு வந்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஃபுல்லா உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு ஒரு 11-12 கூட ஒரு உடல் தளர்தல் மாதிரி ஒரு 10 நிமிஷம் படுத்து கூட எந்திரிங்க. ஆனா காலையிலேயே ஏற்கனவே தூங்கி எந்திரிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கி எந்திரிச்சுட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து தூங்குறதுக்கு போனோம்னா அந்த வெடுவெடுப்பு உடல் வந்து ஒரு மாதிரியா பொருந்தாத தன்மை எல்லாம் வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்கள் அனுபவத்துல நீங்களே இதை அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதைய ஒரு பாடமா எடுத்துட்டு திரும்பவும் இது போல தூங்கி எந்திரிச்சு ஒரு தவம் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்காதீங்க சரியா. வாழ்க வளமுடன். நம்ம உடலை உணர்த்துது பாருங்களேன், இப்படி நீ படுத்தீங்கன்னா நான் என்னால திரும்ப எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஆயிருதுன்னு சொல்லுது, நமக்கு உணர்த்தப்படுது. அப்ப உணர்த்தப்படும் போது அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கேட்டுதான் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப இதுதான் கரெக்ஷன் பண்ணிக்கிறது, நம்ம உடம்பே நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் அந்த இடத்துல உடனே ஒரு தவம் பண்ணி முடிச்ச உடனே படுத்து தூங்காம, அப்புறம் நீங்க கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வர்றது, ஒரு யோக பயிற்சி செய்யறது, உடலுக்கு ஒரு உடற்பயிற்சிகள் சொல்றது, இதெல்லாம் பண்ணி ரிகவர் ஆயிட்டு உணவெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அப்புறம் நார்மல் ஆயிருவீங்க. ஆச்சா, வாழ்க வளமுடன். இரவு சீக்கிரம் படுத்துக்கோங்க, தூக்கம் 10 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இரவு கொஞ்சம் விரைவா படுத்துக்கோங்க. அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, ஐயா ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட் ஆஃப் கெட்டிங் ஃப்ரீக்வெண்ட் நைட் ஃபால்ஸ். 5 தடவை 1 மாசத்துல ஆயிப்போச்சு. நான் விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் முன்னால பண்ணிருக்கேன். முன்னாடி லைஃப் கர்மாஸ் வந்து இஸ் நாட் லெட்டிங் மீ டு ஃபாலோ பிரம்மச்சரியா. டியூ டு திஸ் ஐ வாட்ச் பார்ன் வீடியோஸ் அட்லீஸ்ட் 1 அ டே. யூ டோல்ட் செவரல் டைம்ஸ் நாட் டு வாட்ச். மை அட்ஜஸ்ட் ஆர் கில்லிங் மீ இன்சைட். சம்டைம்ஸ் ஐ திங்க் why I should live in this world if I am not able to follow brahmacharya. Suicidal thoughts coming occurring frequently. வாழ்க வளமுடன். செத்து செத்து பொழச்சிட்டு வந்து அப்படி தானுங்க இருக்கும், வேற எப்படி இருக்கும் சொல்லுங்க. நீங்க நைட் ஃபால் வருது அப்படின்னா உங்ககிட்ட ஆற்றல் எக்ஸஸா இருக்கு, அது உடல் ஆற்றலாக திரும்பி பயன்படுத்தப்படாமல் வெளியேறியது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் ஆபாசப்படுறத பார்த்துட்டு மறுபடியும் வெளியேற்றுவீங்களா? உங்ககிட்ட ஆற்றல் ஃபுல் ஆயிருச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதிகமா தண்ணி வந்தா என்ன பண்ண, டேங்க்ல முதல் மோட்டரை நிறுத்துவீங்க, சாப்பாட்டை குறைங்க, சாப்பாட்டை இரவு நேர சாப்பாட்டை குறைங்க. அப்புறம் நீங்க சாப்பிட்ற உணவை எல்லாத்தையும் ஆற்றல் எல்லாத்தையும் இந்த ஆபாசப்படத்தை பார்த்து 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 பூரா இடுப்பு பகுதியில விந்து சக்தியா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நைட் ஃபால் ஆகாம வேற எங்க போகும், உடம்புக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. மனசை
மனசுல லஸ்ட போட்டு போட்டு அழுக்க போட்டு போட்டு குப்பைய போட்டு போட்டு அப்புறம் மணக்குமா என்ன? மனசுல என்ன 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 வரும் அப்புறம் சாகலான்னு வரும். சொல்லுங்க, நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்க திரும்பவும் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வருத்தம் வரதா செய்யும். நீங்க குறைஞ்சபட்சம் இந்த ஆபாச விஷயங்களை பாக்குறதையாச்சும் விட்டுருங்க. நைட் ஃபால் வந்தா பரவாயில்ல, நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆற்றல் எக்ஸஸா இருக்கு உடம்புக்குள்ள, நீங்க லஸ்ட் பார்த்து பார்த்து தேங்குற ஆற்றல் தேவையா? ஒரு ஆபாச விஷயத்தை பார்த்து ஆபாச விஷயத்தை படிச்சு அது மூலமா மாறின விந்து சக்தி உங்க உடம்புல இல்லாம உடம்பு வெளியேற்றிடுது, நல்லதான் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வந்து ஆற்றல் விரயமா நினைக்காதீங்க. அதை நீங்க திரும்பவும் மறுநாள்ல இருந்து ஒரு வேளை வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு உடற்பயிற்சிகள் செய்ய ஆரம்பிச்சு அதை நீங்க இன்னும் ஓகே எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இப்படி ஆயிருக்கு. அப்போ எனர்ஜியை அதிகமா பண்றது ஒரு பக்கம், குறைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிக வேலைகளை கொடுங்க. யூஸ்ஃபுல்லா எதனாலும் பண்ணுங்க, பிரயோஜனமா ஏதாவது பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுற விதமா எதனாச்சும் செய்யுங்க. சரியா? மொபைல் போன் கையில் இருக்கு, ஐயாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் நேரம் பார்த்துட்டே இருக்கலான்னா என்ன பண்ண முடியும்? யாரு காப்பாத்த முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. உஷாரா இருங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கே தோணுது, குற்ற உணர்வு எல்லாம் வருது. அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, அது இயல்பாக வர்ற எண்ணம் தான். அந்த எண்ணத்துக்கு நீங்க பழிகடா வாயிராம உஷாரா இருந்து ஒரு நாள் ஆபாச பார்க்கணும்னு தோணும் போது அந்த ஒரு நாள் கருமிந்திரத்தை பார்க்க மாட்டேன்னு தூக்கி போட்டுட்டீங்கன்னா மறுநாள் அதே எண்ணம் வரும்போது உங்களுக்கு அதை பார்க்க வேண்டாம்னு நீங்க முன்னத்த நாள் எடுத்து அந்த முடிவே உங்களுக்கு துணையா வந்து போற்று முத்திரை பயத்தல் சொல்லுங்க. முத்திரை பயத்தல் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா நீங்க ரெக்கவர் ஆகி வந்துருவீங்க. ஒரு 48 நாளைக்கு எப்படியாச்சும் தாண்டணும்னு உறுதி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம டெய்லி டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம், உஷாரா கடந்து வந்துருவீங்க இந்த பயணத்துல. இந்த 144 நாள் சேலஞ்சில் வேகத்தோட வேகமா ஆத்து தண்ணி போயிட்டு இருக்கும் போதே படகு போச்சுன்னா ஈஸியா போயிரும் சரிங்களா? இல்லைன்னா அப்புறம் எதிர்நீச்சல் அடிக்கணும். இந்த பயணத்திலேயே கூட வந்துருங்க, இப்ப ஆரம்பிச்சா கூட நீங்க 100 நாள் வரை கடந்துடலாம். சரியா? உஷாரா வாங்க, உங்க கூடவே நான் வந்துட்டு இருக்கேன். முத்திரை பயிற்சியில சொல்லுங்க, பயிற்சிகளை செய்யுங்க. முன்னாடி விந்துஜெயம் பண்ணிட்டு இருந்தேன் சொல்ல வேண்டாம், மறுபடியும் ஆரம்பிங்க. நைட் ஃபால் ஆனா பரவாயில்ல, விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனா கர்மாங்கிறது நம்ம முற்பிறவியில சேர்த்து வச்ச பாவத்தை இப்போ கர்மாவா அனுபவிக்கிறோமா, இல்ல நம்ம அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் சேர்த்து வச்ச அதை கர்மாவா அனுபவிக்கிறோமா, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்படி சகோதரர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதே மாதிரியே ஆனா கர்ம வினை பத்தி பேசுங்க நான் கேட்டிருக்கு. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க, நிறைய பேரு கர்ம வினைகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புறாங்க. கர்மம்னா என்னங்க? கர்ம வினைனா என்னன்னா கருவை மாலின் கண் விட்டு விரயம் செய்த காரணத்தினால் ஏற்பட்ட வினைகள் எல்லாம் கர்ம வினைகள். புரிஞ்சுதா? புரியுதா? கருமா நம்ம உண்ணும் உணவு கரு உற்பத்தி ஆகுது. எளிமையா புரியிருக்கா சொல்ற? கருவாக உற்பத்தி ஆகுது, கருவா மாறுது. நம்ம சாப்பிடுற உணவு ரசமாகுது, ரத்தமாகுது, தசையாகுது, எலும்பாகுது, எலும்பு மஜ்ஜையாகுது, மூளையாகுது, இறுதியாக சுக்கில சுரோனிதமாக மாறுது. நம்ம சாப்பிடுற உணவு அது அந்த சுக்கில சுரோனிதமா மாறுறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய மனசுல லஸ்டான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுனால அந்த கருவு உற்பத்தி ஆகிறது மூளையா மாறுது. மூளைனா என்ன? இறைநிலைக்கு சமர்ப்பிக்கும் அளவிலான ஆற்றலாக மாறுது. அதை நம்ம லஸ்ட் காரணமாக நம்ம பல்வேறு சூழல்கள் காரணமாக அந்த ஆற்றலை எண்ணங்களால் காம எண்ணங்களால் தூண்டப்பட்டு அதை அப்படியே கீழ் சக்கரத்துக்கு கொண்டு வந்து மகார சக்கரமா மாத்திரும் மாலின் கண் விடுறோம். அது என்ன பண்ணி நம்ம தாத்தா நம்ம முப்பாட்டை வந்து அந்த உயிராற்றலை வெளியேற்றினதுனால தாத்தா பிறந்திருப்பாரு. தாத்தா அதே மாதிரியே அந்த லஸ்ட் வந்து காம எண்ணங்கள் வந்து சூழல்களால் சூழப்பட்டு மறுபடியும் ஆற்றல் வெளியேற்றினதுனாலதான் அப்பா அப்பா அதே மாதிரி பண்ணி வந்ததுனால தானே நம்ம. சரி, அப்போ நீங்க ஆற்றல் விரயம் பண்ணி முடிச்சோன்னு சும்மா இருந்திருப்பீங்களா? போவ என்ன பண்ணுவோம்? எதை வேணா சாப்பிடுவோம், எதையோ ஒரு உயிரை அடிப்போம், உயிர் வாழணுமே, ஒரு குடும்பத்தை காப்பாற்றணுமே. எத்தனையோ வினைகளை நம்ம செஞ்சுதானே பொருளாதாரத்தை கொண்டுட்டு வந்து உருவாக்கி இருப்பாங்க. அது நீங்க மட்டுமா கொண்டு வருவீங்க? உங்க தாத்தா கொண்டு வந்ததுனாலதான், உங்க புப்பாட்டம் கொண்டு வந்ததுனாலதான் பாட்டம் பொழைச்சாரு, பாட்டம் கொண்டு வந்து சேர்த்துன வினைகளை கொண்டு வந்து சேர்த்துனதுனாலதான் தாத்தா பொழைச்சாரு, தாத்தா கொண்டு வந்து வினைகளை சேர்த்துனதுனாலதான் உங்க அப்பா பொழைச்சாரு, உங்க அப்பா வந்தது எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்கி உருட்டி திரட்டி உங்களுக்கு கொடுத்ததுனாலதான் நீங்க சேர்த்து இப்ப வளர்ந்துருக்கிறீங்க. ஒட்டுமொத்த சரித்திரத்துல வினையின் மொத்த உருவமா இப்ப வந்து நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம, கரெக்டா? அப்போ கருவழியே இருக்கிற ஆற்றல மாலின் கண் கருமா மான மால் மால்னா என்னன்னா இந்த உலக விஷயங்கள் சிற்றின்பங்கள் அது போன்ற மாலின் கண் விரயம் செய்யும் போது அது என்ன ஆயிருதுங்க? வினைகளாக மாறுது. அந்த வினைகள் எல்லாம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வினைகள்னாலதான் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டிருக்கிறோம், அந்த வினைகள்னாலதான் நமக்கு இந்த கடமைகள் விதிக்கப்பட்டு இருக்கிறோம், இந்த அந்த வினைகள்னாலதான் நம்ம இந்த இப்போ இந்த சூழ்நிலையில இந்த சனத்தில் இப்படி இருக்கிறோம். எல்லா வினைகளும் இருந்தாலுமே உங்களுக்குள் உற்பத்தி ஆயிட்டு இருக்கும் அந்த கருவை மாலின் கண் ஆற்றல் விரயம் செய்யாது. கருவை
விரயம் செஞ்சு மறுபடியும் போய் பிற உயிர்களை அழிச்சு வதச்சு அப்படியே நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போகாது. நம்ம வந்து நம்முடைய ஆற்றலை மேல கொண்டுட்டு வந்து ஓங்காரத்தில் சிவநிலையில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன ஆகுங்க, கரு வந்து மேல வந்துடும். கருவை யோகமா மாத்திடுவோம், யகாரத்திலிருந்து ஆவூயமா மாத்திடுவோம், யோகமா மாத்திடுவோம். ஆச்சுங்களா, அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்ம வினை சேராது. நீங்க ஒரு உடற்பயிற்சி பண்றீங்க, உங்களுக்குள்ளேயே கவனிச்சு யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன ஆகுது, உங்ககிட்ட இருக்கிற கருவை உங்களுக்கு கருவிலிருந்து என்ன ஆகுங்க, காந்த ஆற்றல் வெளிப்படும். அந்த காந்த ஆற்றல் ஐம்புலன்கள் வழியாக வெளியேறி வினைகளை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வினைகள் எல்லாம் நீங்க வெளியிடாம நீங்க உங்களை நோக்கியே தவம் பண்ணிட்டு யோகம் பண்ணிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சுத்திட்டு இருந்தீங்கன்னா, சிவத்தையே கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி உள்ளேயே போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கரும வினைகள் கழிய ஆரம்பிக்கும். சரிங்களா, இது கூட எளிமையா எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ இதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. நீண்ட நேரம் இதே பேசிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இதுல சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரருக்கு சொல்லியிருக்காரு, ஆனா பிரிகந்த் ஆரண்ய பிரிகந்த ஆரண்ய உபனிஷத் இதுல வந்து பாத்தீங்கன்னா செலிபரல் ஃப்ளூயட் தி மேரோ ஆஃப் தி இன் தி போன்ஸ் அண்ட் தி ஸ்டோன்ஸ் ஆர் ஆல் மேட் ஆஃப் தி சிந்தட்டிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளட் இட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை மாஸ்டர்பேஷன் விச் இஸ் நார்மலி எய்டட் பை ஃபேண்டசி. அதுதான் நம்ம முன்னோர்கள் பல இடங்கள்ல சொல்லி வச்சிருக்கிறாங்க. சகோதரர் சொல்லியிருக்காரு பிரிகந்தாரண்ய உபனிஷத்துல வந்து இது வந்து நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய விந்து சக்தி வந்து எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகுது, ரத்தத்திலிருந்து உருவாகிறது, இதய தேவையில்லாம வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆசைக்காக இன்பத்துக்காக விரயம் செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்முடைய முன்னோர்கள் எல்லா யோகிகளும் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய முன்னோர்களை நம்ம நம்பலாமா, இல்ல வெள்ளக்காரனோட முன்னோர்கள் நம்பிட்டு சில பைத்தியங்கள் திரிகிறது அவர்களை நம்பலாம் சொல்லுங்க, யோசிக்கோம். நம்முடைய சித்தர்களையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்ம நம்புறதா நம்ம கரெக்டா இருக்கிறதுக்கு, இல்ல அந்நிய தேசத்துல நம்ம நாட்டை கொள்ளையடிச்சவனுங்க அவனுக்கு சொன்ன விஷயங்களையும் பண்ண விஷயங்களையும் நம்ம நம்பணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோ, உங்க அறிவுல யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. நம்ம எந்த கருத்து சொல்ல வரல. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, அடுத்த கேள்வி பாத்திரலாங்க. எனக்கு பொருத்தமான தொழில் வேலை எது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் வழிமுறை உள்ளதா, இதை பற்றி தெளிவாக விளக்கவும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, வயசு 30,000 சொல்றீங்க. ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை கவனிச்சுக்கோங்களேன், கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவியில இந்த வேலை தான் அப்படின்னால விதிக்கப்படல, சரிங்களா? தெளிவா கவனிச்சு பாருங்க. ஒரே மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வேலைகள்ல இருப்பான். ஒரே மனிதன் அதுக்கு நேர்மாறான வேலைகள்ல நேர்மாறான செயல்பாடுகளும் சூழல்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ ஒரு வேலை அப்படிங்கிறது இயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்த உயிரினங்களுக்குமே இறைவன் வேலைகளை படைக்கவில்லை, வாழத்தான் படைத்திருக்கிறான், சரிங்களா? ஒரு மாடு பால் கறக்கறக்கா பிறந்திருக்கு, அதுகிட்ட போய் பாருங்க, எட்டு வாசிடும், அது உனக்கு நான் பால் கொடுக்கறக்கா பிறந்தேன், நான் என்ற கண்ணுக்குட்டி கொடுக்க பிறந்தேன் அப்படின்னு நீங்க அதுகிட்ட வேலையெல்லாம் வாங்க முடியாது. ஆனா அது சாப்பிட்றதுக்கு தீனி போட்டீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வரும், அதை பழக்கப்படுத்தி நீங்க வேலை வாங்கிக்கிறீங்களே ஒழிய மனிதன் பழக்கத்தாலும் சூழ்நிலைகளினாலும் வேலைகளிலும் கடமைகளிலும் சிக்க வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல அடிமை அப்படின்னு வச்சு ஆச்சு, இப்ப பணம்ங்கிற விஷயம் அடிமைத்தனத்தை விட மோசமா மாறிட்டு அந்த பணத்துக்காக எல்லோரும் அடிமைகளை போல ஓடணும்னு வந்திருக்கு. நான் பலமுறை சொல்லியிருப்பேன், 1950களிலேயே டிராக்டர் கண்டுபிடிச்ச சமயத்துல ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இப்ப அப்பவே 1950களிலேயே விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, 20 பேர் இருக்கிற குடும்பத்துல ஒரே ஒருத்தன் 2 மணி நேரம் அந்த டாக்ஸியில வச்சுட்டு வேலை செஞ்சான்னா போகுது, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கான உணவு கிடைச்சிடும், 2 மணி நேரம் வேலை செஞ்சான். அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு, மனிதர் இனம் இனி சந்தோஷமா இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு, ஆனா 8 மணி நேரம் வேலையை வந்து 12 மணி நேரம் வேலையை மாத்த போறோம் அப்படின்னு சட்டம் போடுறோம். ஆச்சுங்களா, வெளியுலக விஷயத்தை பார்த்தா கேலி கூத்தா இருக்கு. என்னதான் தேவைன்னே தெரியல, என்ன தேவைக்கு ஓடுறாங்கன்னே தெரியல. நீங்க தேவைகள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பீங்க. நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பிற உயிர்களை பாதிக்கிறதாகவும் செயல்களை அழிக்கிற, ஒரு வீடு கட்டினா எத்தனை உயிர்களுக்கு பாதிப்பு வருது, இது எல்லாமே மனிதன் வந்து சுயநலத்தின் காரணமாக கர்ம வினைகளை சேர்த்துட்டு ஓடிட்டே இருக்கிறான். 100 வயசு இருந்த ஆயுசு இப்ப 50-60 வயசுக்குள்ள மாறிடுச்சு. அதே மாதிரியே 50 விழுக்காடு மனிதனின் உயிரணுக்கள் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. நோய் நொடியில மனுஷன் சீரழிஞ்சிட்டு இருக்கிறா. நிம்மதி போயிடுச்சு சமுதாயத்துல. ஏன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. செம்மறி ஆடுகளை போல போயிட்டே இருக்காங்க. நீ அது கிடைச்சிருச்சு, உனக்கு இது கிடைச்சிருச்சு, நான் அது கிடைச்சிருச்சுன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல நம்மளும் போய் போட்டி போட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு செய்யணும்னு போக வேண்டிய கடமையா இருக்கு, செய்ய வேண்டியதா இருக்கு, செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால பேசிக்க புரிஞ்சுக்கோங்க,
நீங்க உங்களுக்கான வேலை என்ன அப்படிங்கறது வந்து இறைவனே உங்களுக்கு காட்டுவாரு. தவம் பண்ணுங்க, பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டு வாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அது பிற உயிர்களுக்கோ உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ மற்றவங்களுக்கோ பாதிப்பு வராமல் செய்யுங்க. சரியா, பேங்க்ல போந்திருக்கிறவன் கால் பண்ணி, கிரெடிட் கார்டு கால் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சேதான் கூப்பிடுறான், இவனை சிக்க வச்சு விடணும்ட்டு. கரெக்டா? அப்ப இவன் செய்யற வேலையே அடுத்தவனை சிக்க வைக்கிறதா, அடுத்தவனை சிக்க வச்சாதான் இவனுக்கு சம்பளம். சாராய கடைகள்ல கொண்டுட்டு சாராயத்தை ஊத்தி கொடுக்குற வேலையை செய்யறான், அது அதனால அவனுக்கு கெடுதல்னு இவனுக்கும் தெரியும், அதனால ஊத்தி கொடுக்குறான். ஏன்னா இவன் சுயநலத்துக்காக அவனுக்கு ஊத்தி கொடுக்குறான். இவன் ஊத்தி கொடுக்கலன்னா இன்னொருத்த ஊத்தி கொடுக்கறதுக்கு பின்னாடி லைன்ல நிக்கிறான். உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு எது வருது, நீங்க பொறுமையா யோசனை பண்ணீங்க. காசு பின்னாடிதான் ஓடணும், பணம் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கான பாதையை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியலீங்கன்னா அப்ப நீங்க எப்படி ஒரு ஒரு லாங் டேர்ம்ல யோசிக்க முடியும்? எந்த தொழில் செய்யறீங்கனாலும் முதலீடு அதிகமா போட்டு செய்யாதீங்க. அப்புறம் நீங்க ஒரு வேலை செய்ய, உங்களால ஒரு வேலை செய்ய முடியாம இன்னொருத்தரை வச்சு அந்த வேலையை செஞ்சிடலான்ட்டுங்கிற மாதிரி இருக்கிற வேலைகளுக்குள்ள போயிட்டு இருக்கிற தொழில் எல்லாம் உன்னை அழிய போகுது. சரிங்களா? உங்களால ஒரு வேலை செய்ய முடியும், அதைய இன்னொருத்தர்னாலையும் செய்ய முடியும்னு அந்த ஆளை வேலைக்கு போட்டு நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த தொழிலெல்லாம் விரைவில் ஏஐ டெக்னாலஜி மூலமா அழிஞ்சிடும். நீங்க மட்டும்தான் ஒரு விஷயத்த செய்ய முடியுங்கிற மாதிரியான தொழில்களிலும் வேலைகளிலும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை நிரந்தரம். புரிஞ்சுதுங்களா? நீங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யூனிக்குவான விஷயம் எது இருக்கோ அதை அது பார்த்து பொறுமையா போக ஆரம்பிங்க. இறைவனை நம்புங்க. சும்மா நீங்க உங்களுக்குள்ள கவனம் வைங்க, சும்மா இருங்க. ஒரு சில நாட்கள் அப்படியே அமைதியே போட்டு உங்களுக்கு கண்ணு முன்னாடி 1000 வாய்ப்புகள் வரும். கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்பு, நம்ம சுத்தி இருக்கிற செடிகளின் பெயர்களை கூட ஒருத்தருக்குமே தெரியறதில்லை. நம்ம பக்கத்துல இருக்கிற விஷயங்கள்ல எதுவுலயும் ஒருத்தர் கவனம் வைக்கிறது இல்லை. நம்ம நாட்டுக்குள்ள யோசிச்சு பாருங்க, ஒரு தெரு மூளைக்கு போய் பாருங்க, ஒரு 4 இந்திக்காரன் வேலை செஞ்சிருக்கு, தொழில் பண்றாங்க, டெய்லி 2-3000 சம்பாதிக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வந்து சம்பாதிக்க முடியும். நம்ம 30 வயசு ஆயிடுச்சு, என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, பே பே பேன என்ன வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உண்மையிலேயே வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா இல்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு விருப்பமா? வேலை செய்யறதுக்கு 1000 வேலை இருக்கு, ஆளே இல்லை எந்த வேலைக்கும். டெக்னிக்கலா செய்யற வேலைகளுக்கு எதுக்குமே ஆளே இல்லை. நம்ம கௌரவத்தையும் நான் இதுதான் செய்வேன் அப்படித்தான் செய்வேன்றெல்லாம் இருந்தா அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியதா? அது நம்ம ஒண்ணும் சொல்றது இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கே தெரியலன்னா நீங்க எந்த வேலைக்கு போக முடியும் ஆச்சுங்களா? ஸோ இறைவனிடம் அர்ப்பணிங்க, அவர் வழிகாட்டுவார். சரியா? நம்ம ஒண்ணும் பிசினஸ் கன்சல்டன்ட் கிடையாது. நம்ம நாட்டுல எத்தனை பேர் வேலைக்கு ஆள் இல்லாம எல்லாம் வெளியூர்காரங்களை கூட்டிட்டு வந்து வேலை கொடுக்குற சூழ்நிலை. வேலையெல்லாம் செய்யணும்னு நினைச்சா எத்தனையோ வேலைகளுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு. ஆனா உங்களுக்கு அதுக்கான தேவை இருந்தாதான் நீங்க செய்வீங்க. உங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கு, நீங்க செஞ்சாகணும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். டெய்லி 1000 ரூபாய் குறையில்லாம வருமானம் வர்ற மாதிரி எத்தனை கட்டட வேலையிலேயே 800-900 ரூபாய்க்கு மேல இருக்கா இல்லையா? உங்களுக்கு பணம் தானே வேணும். மாசம் 30,000 நாளையில இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். இறங்கணும். நீங்க கையை கட்டிட்டு இடுப்புல கை வச்சுட்டு நான் படிச்சுட்டேன்னா படிப்பு ஒரு ஹேரும் கிடையாது, அதுல ஒரு வேல்யூ இல்லை. எல்லாருக்குமே தெரியும், யாருமே படிச்ச படிப்புக்கு 90% பேர் படிச்ச படிப்பு யாருமே வேலை செய்யறது. படிச்சது ஒண்ணு, வேலை ஒன்னாதான் இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிங்க, கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லாமல்லாம் இல்ல, 30 வயசாயும் எனக்கு என்ன வேலைன்னு தெரியலன்னா நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உலகத்தை நீங்க விழிச்சே பாக்கல. இன்னும் ஒரு பூனைக்குட்டி என்ன பிறந்துச்சுன்னு கண்ணு விழிக்கலையும் பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த கல்வி முறைகளுக்குள்ள போயிட்டு வெளியில வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கண்ணே விழிக்கல. கண்ணு விழிக்காத போனக்குட்டி இன்னும் 2-3 நாள் ஆகுன்னு சொல்ற மாதிரி 30 வயசு ஆச்சு, இன்னும் 2-3 வருஷம் ஆகுன்னு சொல்ல வேண்டியது. 18 வயசு 10 வயசுல இருந்தே வேலை செய்ய முடியும், வேலை செய்யறதுக்கு விருப்பம் இருந்தா. சரிங்களா? அதனால இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. வெளி உலகத்துல நம்ம கேட்கறதுல நல்லது கெட்டது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம், ஆனா நீங்க உங்களுக்குள்ள வந்து உறுதியா முடிவெடுங்க. இறைவனிடம் அர்ப்பணிச்சிருங்க. எந்த வேலையினாலும் செய்யுங்க. நான் ஒண்ணும் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் நான் போயிட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் நெத்தி பூரா பட்டை போட்டு டெய்லி 2 மணி நேரம் தான் அந்த ரொம்ப சத்தான ஒரு கீரைகளை எல்லாம் வாங்கி வேஸ்டா போகும். காய்கறி கடைகள்ல கீரைகள்லாம் 2 நாளைக்கு மேல வச்சிருக்க முடியாது. அதை எல்லாமே கூட பர்ச்சேஸ் பண்ணி அதை முறைப்படி வந்து வேஸ்ட் பண்ணாம சூப்பு போட்டு ஒரு சூப் 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு. டெய்லி 6 மணி ஆனா அவ்வளவு கூட்டம், 2 மணி நேரத்துல 1000 ரூபாய் சம்பாரிச்சு போயிடுறாரு ஆச்சுங்களா. அப்படி ஸ்மூத்தா எப்படி போன அது அந்த 20 ரூபா ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த 20 ரூபா அந்த நேரத்துல கொண்டு வந்து சூப்பு போட்டு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஆச்சுங்களா. சோ அதே மாதிரி எத்தனை பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. களத்துல இறங்க மாட்டேன்னு சொன்னா யார் என்ன பண்ண முடியும்? தூங்குறதுக்கு சொல்லுங்க, தூங்குறவனை எழுப்பலாம். தூங்குற மாதிரியே நடிக்கிறவனை எப்படி எழுப்புறது? வேலையில வேலையிலையும் ஆச்சுங்களா. வேலையெல்லாம் இருக்கு, செய்யறதுக்கு மனசு இருக்கா? மனசு இருக்கான்னு யோசிங்க. போங்க, களத்துல இறங்குங்க, கால் எடுத்து வைங்க. உங்களுக்கு வேலைதான் செய்யணும்ட்டு இருந்தா சரியா, இல்ல நான் இதுதான் செய்வேன் இப்படிதான் செய்வேன்னா சரி அது பண்ணிட்டு இருங்க, அவ்வளவுதான்.
இறைவன் வழி காட்டுவார். பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு இருக்கீங்க, இனிமேல் எல்லாம் தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் கடந்துருச்சு, மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்ங்க. கேள்வி பதில் முடிஞ்சிருச்சு. உங்கள் கேள்வி பதில் வேற ஏதேனும் இருந்துச்சுன்னா celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நாளை தினம் கேள்வி பதில் குறைவா இருந்தா பத்ரகிரியாரின் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பேச போறோம். தொடர்ந்து பயணிக்கலாம், மன உறுதியோடு வாங்க. ஹாஃப் செஞ்சுரி சாரி குவார்டர் செஞ்சுரி கடந்துட்டோம், 25 நாட்கள் இன்றோடு கடந்துட்டோம். 26வது நாள்ல வெற்றிகரமா சந்திப்போம். 48 நாட்கள் வரை லோடெட், ஃபுல்லி லோடெட் பிஸ்டல் மாதிரிதான், சரிங்களா? 48 நாள் எப்படியாச்சும் கடந்துடணும். முடிஞ்சா நான் இரவு உணவை தவிர்த்துக்கோங்க. நீ அடுத்தது பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க, அளவா சாப்பிடுங்க. அப்புறம் வேலைகள் பெருசா வந்து ரொம்ப ஹார்டா வந்து உடம்ப வருத்திக்காதீங்க. இது வந்து ஒரு ப்ராசஸ், ஒரு 3 மண்டலங்கள் ரொம்ப உஷாரா எடுத்துட்டு போகணும். அதிகமான நேரம் முத்திரை பயிற்சி சொல்லுங்க, மன உறுதியோடு வாங்க. விரைவில் உறங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.